ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்த இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. பச்சாதேவம் கதய பவதி பாகதேஜேன ஜீவன்னை கல்யாணீம் த்வாம் குசலமனகா கோசலேந்திரோனுயுங்தே ஏஷு ஸ்ரேயோ பவதி நியதம் தானி சர்வாணி சந்தா. லக்ஷ்மியாஹ தேவ்யாஸ்தவச புவனே லக்ஷணான்யாமனந்தி. இன்றைய தினம் அம்ச சந்தேசத்தில் ரெண்டாவது ஆஸ்வாசத்தில் 31வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க போகிறோம். அதுக்கு முன்ன அம்சத்துக்கு பிராட்டியினுடைய கட்டாட்சம் வருது அப்படின்றத தெரியப்படுத்தினார். அம்போஜானாம் முஷசி முஷதாம் அந்தரங்கை ரப்பாங்கைன்னு அந்த மகாலட்சுமி விஷயத்துல சொன்ன எஸ்யாம் எஸ்யாம் திசிவீகரத்தே தேவதிருஷ்டி ஸ்வதீயாக தஸ்யாம் தஸ்யாம் அகமகம் தன்வத்தே சம்பதோகான் எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் எங்கெங்கெல்லாம் விழடுதோ அங்கெல்லாம் நான் தானே நானு நானுன்னு முன்னிட்டு கொண்டு எல்லா சம்பத்துக்களும் வருகின்றனன்றதெல்லாம் சொன்னார். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் சீதாதேவியினுடைய கட்டாட்சன்றது மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் தான்றத தெரியப்படுத்துறதுக்காக அம்போஜானாம் முஷசி முஷதாம் அந்தரங்கை ரப்பாங்கைன்னு அந்த பிராட்டியினுடைய சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை சொல்லி சொன்னார். அந்த ஹம்சம் கிட்ட போறது சீதா பிராட்டி கிட்ட போயிட்டு அந்த சீதா பிராட்டியினுடைய பார்வைக்கு திருஷ்டி பத்தமாக ஹம்சம் போன உடனே ஒன்ன ரொம்ப சாதாரணமா பார்ப்பா, ரொம்ப ஆதரவோட ஒன்ன பார்ப்பா. அந்த பார்க்கச்சேயே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உபயகுல விற்த்தாந்தத்தையும் நீ சொல்லி சொல்ற, ஜனக வம்சத்தினுடைய ஜனகருடைய பெருமையும் சொல்லி சொன்ன, தசரத சக்கரவர்த்தி அவருடைய பெருமை, இட்சாக்கு வம்சத்தினுடைய பெருமை ரெண்டையும் சொன்ன அப்படின்னால இந்த ஹம்சத்தை ஒரு பகுமதியோட பார்ப்பா. அப்ப சொல்லச்சே சொல்ற, யாருக்குதான் மனைவி கணவனை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்கச்சே, கணவனிடத்திலேருந்து பர்த்தாவினிடத்திலேருந்து ஒரு சமாச்சாரம் வருதுன்னு சொல்லி சொன்னாக்க, அந்த சமாச்சாரம் சொல்றவாள் இடத்துல ரொம்ப பிரீத்தியோட உன்னிப்பாக யார் தான் கேட்காது இருக்க மாட்டா, எந்த மனைவி தான் கேட்காது இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால கிண்ணஸ்திரீனாம் ஜனயதி முதம் காந்த வார்த்தா கமோபின்னு அந்த தன்னுடைய கணவனை பற்றியான வார்த்தை வரைச்சே எந்த பெண்ணுக்கு தான் சந்தோஷத்தை உண்டு பண்ணாது, நீ போன உடனே உன்னிடத்துல சந்தோஷத்தோடு தான் அவள் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த ஹம்சம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, இந்த சீதா பிராட்டிக்கு கிட்ட போறது. இப்போ சிறிய திருவடி அங்க நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லி சொல்ற, அந்த நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லச்சே அங்க அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லச்சு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்ட, ஹனுமார் கிட்ட போறேரா, யதா யதா சமீபம் ச ஹனுமான் உபசற்பதி அனுசற்பதி ததா ததா ராவணம் சாதம் சீதா பரிசங்கதே அப்படின்னா, ஹனுமான் கிட்ட போக போக இவர் ராவணன் ஆயிடுவனும் ராவணன் தானே குரங்கு வேஷம் வந்திருக்கானோ வந்திருக்கானோன்னு பயந்துண்டு அவ உடம்பெல்லாம் நடுக்கி குறுக்கிக்கிறாளாம், ரொம்ப இது பண்ணிக்கிறாளாம். அந்த மாதிரி நீ கிட்ட போகச்சே அவளுக்கு ஒரு ராட்சசன், நீயும் ஒரு ராட்சசன்லேருந்து வேற ரூப ஹம்சரூபத்தில் வந்திருக்கிற ராட்சசனோன்ற ஒரு எண்ணம் வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் சொல்ற மாதிரி நீ செய்ய அப்படின்னு ராமர் சொல்லி அனுப்பிக்கிறார். அதை சொல்லி சொல்ற, பச்சாத்து ஏவம் கதைய, இந்த மாதிரி நீ சொல்லு, அப்போ உன்னிடத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படும், நீ ராமனுடைய தூதன்தான் அப்படின்றத அதுல ஒரு விசுவாசம் ஏற்பட்டு உன்னோட பேச ஆரம்பிப்பான்,
அதுக்காக நான் சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். பஷ்டாதேபம் கதய பவதி பாகதேயேன ஜீவன் கல்யாணீன் த்வாம் குசலமனகாம் கோசலேந்திரோ நியுங்கே. இப்ப கிட்ட போய் ஹம்சம் வந்து நிக்கிறது. சீதா பிராட்டிக்கும் ஒரு விசுவாசம் வருது. சீதா பிராட்டி ஹம்சத்தை பார்க்கிறா. அப்ப பார்க்கச்சே என்ன சொல்றது அப்படின்னா, பவதி பாகதேயேன ஜீவன் என்பதாக சொல்லி சொல்ற ராமர், பவதி பாகதேயேன உன்னுடைய ஒரு புண்ணியம், நீ புண்ணியம் பண்ணிருக்க, அந்த புண்ணியத்தினால இன்னைக்கு ராமன் ஜீவிச்சு இருக்கேர் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஜீவன்னா ஆயுஷ்மானாக இருந்துருக்கேர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. இப்ப எப்படி சொல்றது, துஷ்கரன் குருதே ராமஹா ஹீனோ எதனையா பிரபு தாரயத் ஆத்மனோ தேகம். இந்த சீதையை பார்த்த உடனே ஹனுமார் சொல்ற வார்த்தை இது. துஷ்கரன் குருதே ராமஹா, ராமர் வந்து இன்னும் பிராணனை வச்சுருக்கேற, இது யாரும் யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயலை அவர் பண்றார். மீதி பேரா இருந்தா இப்படிப்பட்ட சீதைய பிரிஞ்ச உடனேயே ராமனுக்கு இந்த சரீரத்துல இருந்து பிராணனே போயிருக்கணும். ஆனாலும் அவர் இன்னும் அவர் அந்த சரீரத்தோட பிராணன் இருக்குன்னு சொன்னாக்க அது ராமன் வந்து யாரும் பண்ண முடியாததுதான் ஒண்ணு பண்றேன். ஹீனோ எதனையா பிரபுவோ தாரயத் ஆத்மனோ தேகம்னு அவர் சொல்லி சொல்ற. அதே மாதிரி ராமனும் சொல்ற, நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணான்னு, அவள் இல்லாத என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. ஆனா இங்க ஆயுஷ்மானாக ராமன் இருந்துருக்கு. இப்ப இதை எப்படி சொல்லி இந்த பவதி பாகதேயனன்னு உன்னுடைய சீதா பிராட்டியினுடைய பாக்ய விசேஷத்தினாலதான் ராமர் இன்னும் ஜீவிச்சு இருந்துருக்கேன்னு அர்த்தம் இதுக்கு. ஆனா இந்த இடத்துல சில விஷயங்கள் யோசனை பண்ண வேண்டிய இருந்துருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டி தன்னை சொல்லி சொல்லுகிறார், தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம் அப்படின்னு சொல்லச்சே, தன்யா பசியந்தி மேநாதம், பாக்யம் பண்ணவாள்லாம் என்னுடைய நாதனை பார்த்துட்டு இருக்கா, அந்த சிம்ம விக்ராந்த் தாமரப்பூ போன்ற திருக்கண்களும் அந்த சிம்மம் மாதிரி நடை அழகோடையும் இருந்துட்டு இருக்கிற ராமனை அவள்லாம் பாக்குறான்னா, நான் பாக்யஹீனையா இருந்துட்டு இந்த அசோகம் இந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே அசோகவனத்துல உட்காந்துட்டு அழுதும் கிடக்குறேன்னு நானு, தனக்கு பாக்கியம் இல்லை. கீதிருசந்து மயா பாபம் புறா ஜன்மாந்தரே கிருதம் ஏனேதும் பிராப்பியதே துக்கம் மயா கோரம் சுதாரணம். இந்த ஜென்மால நான் ஒன்னும் பாப்பம் பண்ணினதா தெரியல, ஜன்மாந்தரத்துல நான் என்ன பாப்பம் பண்ணினோ தெரியலையே. கீதிருசந்து மயா பாபம் புறா ஜன்மாந்தரே கிருதம் ஏனேதும் பிராப்பியதே துக்கம் மயா கோரம் சுதாரணம். இந்த ராட்சசிகள் நடுவுல, இந்த ராமனை துவேஷிக்கிறவாள் நடுவுல, இந்த ராவணனுடைய பிராந்தத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன்னு என்ன பாப்பம் பண்ணணும். ஏஷா அல்ப புண்ணியா கிருபணா வினசிஷ்யாப்பியநாதவத்து சமுத்திர மத்தியே நௌ பூர்ணா வாயுவேகை ரிவாகத்தான். இது எங்கேயோ ஒரு நடுவுல சமுத்திரத்து நடுவுல ஒரு ஓடம் இருந்ததுன்னாக்க அது காத்து அடிச்சதுன்னா எந்த பக்கம் போய் வந்து விழுமோ அந்த மாதிரி போய் நான் இந்த இடத்துல போய் வந்து விழுந்துட்டோம் தானே, நான் எங்க போய் கரைக்கு போய் சேர போறேன், இனிமே எப்படி போய் சேர போறேன், எனக்கு எதனா துணியான புண்ணியம் இருக்குமா, நான் ஒன்னும் மந்த பாக்கியா இருந்துருக்கேன, ஒரு துளி கூட ஒரு இது இல்ல. அகந்து ராமத்வயி ஜாத்தகாமா சிரம் விநாசாய நிபத்த பாவா மோகம் சரித்வாது தபோவிரதஞ்ச தியக்ஷாமி திக் ஜீவிதம் அல்பபாக்யா அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் உன்னையே பத்தியாக நினைச்சிட்டு உன்னை தவிர வேற யாரையும் நினைக்காமல் நான் இருந்தேன். ராமனுக்கு ஏகபத்னி விரதம்ன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், சீதா பிராட்டி ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்துட்டு உனக்கு பதி சுஸ்ரூஷ பண்றதாக நான் வந்து அகம் சர்வ, இதுல லக்ஷ்மணர் சொல்லி சொன்னார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்டத்தைன்னு சொல்லி
நீ மூச்சிருந்தாலும் தூங்கிட்டு இருக்கச்சையும் எல்லா சமயத்திலயும் நான் எல்லா கைங்கரியும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. சீதா பிராட்டி சொல்றா, நான் காட்டுக்கு போனேன்னா மிருகந்தி குசகண்டகான்னு சொல்லிட்டு நான் முன்ன நீ நடந்து போறதுக்கு முன்ன அந்த முள்ளு கல்லெல்லாம் இல்லாதபடி நான் எல்லா இடத்தையும் நான் பெருக்கிட்டு போறேன், நீ பாத பதவிநியாசம் பண்றதுக்கு ஏற்றதா இருக்கட்டும், உனக்கு நான் கைங்கரியம் பண்றதுக்கோசரமே நான் வரேன்னு சீதா பிராட்டி சொல்லி சொன்னா. அப்படி அந்த பதி சுஸ்ரூஷைய பண்ணி அவ பண்ணவும் பண்ணா. அப்படி பண்ணின சீதா பிராட்டி இப்ப இன்னைய தினத்துல அவளுடைய தபசு மொத்தம் வீணா கொடுத்து எங்கேயோ ஒரு ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு ராவணன் நாளைக்கு வரலன்னா மாசாது ஊர்தம் ஒரு மாசத்துக்குள்ள நீ வராத போயிட்டேனாக்கா பிராத்தராசமாக ஆயிடுவேன் அப்படின்னெல்லாம் அவன் மிரட்டிட்டு போறான். அகந்து ராம தொயி ஜாத்தகாமா சிரம் விநாசாய நிபத்த பாவம் மோகஞ்சரித்வாச தபோ விரதஞ்ச. எத்தனையோ நாள் தபஸு விரதம்னு ரெண்டு சொல்றிருக்கு. தபஸ்ன்றது காய கிளேசத்தை சரீரத்தை வருத்திண்டு உடலை வருத்திண்டு செல்லக்கூடியது. விரதங்கள்லாம் புருஷனுக்கு ஒரு க்ஷேமம் உண்டாடுறதுக்காக பெண்கள்லாம் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்கள். இப்ப ஏகாதசி விரதம்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரதம் புருஷாளுக்கு சொல்லிருக்கு, சில விரதங்கள் ஸ்திரீகளுக்கு சொல்லிருக்கு. அந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் நான் அனுஷ்டிச்சேன். எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுட்டு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததா போயிடுத்து, இப்ப நான் பிராணம் நான் விட போறேன் நானு அப்படின்னு சொல்லி அவள் சொல்ற. இப்போ பவதி பாகதேயேன ஜீவன்னு சொல்லி பெருமாள் சொல்றேன். அதாவது நீ போய் சொல்லு உன்னுடைய பாக்கிய விசேஷத்தினால நான் ஜீவிச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்ற. அப்போ அவளுடைய பாக்கியம் என்ன இருக்கு, அவள் தான் குறப்பட்டுக்கிறாளே, நான் ஏதோ ஜென்ம ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப்பந்தான் இந்த இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றா, தனக்கு புண்ணியமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாள். அப்படி அவளுடைய பாக்கியம் என்னமா இருந்துருக்கும் அப்படின்னா, அங்க வாஸ்தவமா அவளுடைய பாக்கியம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம் சீதா பிராட்டியை விட்டு ஒரு ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி இருந்துட்டு இருக்கவர் கதன் ஜீவதி அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்கா, நானும் யோசனை பண்ணி பாக்குறேன் எப்படி ஜீவிக்கிறே அப்படின்னு சொன்னவானாக்கா, இப்போ உன்னை பார்த்த உடனே எனக்கும் தெரிஞ்சு போச்சு, உன்னுடைய பாக்கியம் உன்னுடைய ஒரு சௌமங்கல்யத்தினுடைய ஒரு விசேஷம்தான் அது உனக்கு இந்த மாதிரி காண்பிக்கும்படியாக பண்றது, அதாவது ராமர் ஆயுஷோட இருக்கும்படியாக பண்றது அப்படின்னு சொல்ற. இந்த ஜாதகத்துல வரைச்ச ஆயுர்பாவம் பர்த்தாவினுடைய ஆயுர்பாவம் இதெல்லாம் பார்ப்பா. அதுல ஏழாம் இடத்துல வரைச்சு ஸ்திரீகளுக்கு அந்த சௌமங்கல்யம் அதை பத்தி பார்ப்பான், அந்த பாவம் எப்படி இருக்குன்றது பார்ப்பான். புருஷ ஜாதகத்துல கொஞ்சம் ஆயுஷ பாவத்துல மிதமாக இருந்ததுன்னா கூட ஸ்திரீ ஜாதகத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த சௌமங்கல்ய பாவம் இருக்க ஏழாம் இடம் எட்டாம் இடம் அது ரெண்டும் நன்னா இருந்துருத்துனாக்க, அதனாலேயே பர்த்தாவனுடைய ஆயுசு மேன்மேலும் வளரும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு ஜோசியத்துல சொல்லி சொல்ற. அந்த ஜோதிஷ சாஸ்திர பிரகாரத்துக்கு இப்ப இவர் பார்க்கற அம்சம் பார்க்கறது, ராமன் இன்னும் இப்படி ஜீவிச்சுட்டு இருக்காரு என்ன காரணத்தினால இவர் ஜீவிச்சுட்டு இருக்க அப்படின்னாக்க, அந்த சீதா பிராட்டியினுடைய சௌமங்கல்ய பாக்கியம் அதுதான் ராமனை ஜீவிக்க வச்சிருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுல சில சில லட்சணங்கள்லாம் சொல்லப்படுறது. ராமனும் லக்ஷ்மணனும் நாகாஸ்திரத்தினால பத்தர்களாக ஆயிடுறான். அவ ரெண்டு பேரும் மூச்சு அடைஞ்சு கீழே விழுந்திருக்கா. மிருத பிராயா, அதாவது அதுல அந்த சரீரத்துல ஜீவன் இருக்கா இல்லையா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க. அப்போ புஷ்ப விமானத்துல சீதா பிராட்டியை ஏத்தின்ட்டு போய் இந்திர சித்து தோபார் உன் நாம்டியா கீழ விழுந்து கிடக்குறான் பாரு உன்னுடைய பர்த்தா அப்படின்னு இந்திரஜித்து சொல்றான். இவளுக்கும் பாவம் ரொம்ப மனசுக்கு கஷ்டம். அந்த கஷ்டத்துல சொல்லச்சே அவ சொல்லி சொல்றா, எத்தனையோ இந்த 13 வருஷமா
ஒவ்வொரு ஆசிரமமா ஒவ்வொரு ஆசிரமமா போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஆசிரமத்துல இருக்கிற மகர்ஷிகளும் அந்த ரிஷி பத்னிகளும் என்ன எல்லாரும் தீர்க்கதுமங்களி பவ தீர்க்கதுமங்களி பவான்னு தான் வாழ்த்தினார்கள். எல்லாரும் சொன்ன, நீ வந்து ராமனோட சிம்ஹாசனத்துல உட்காந்துண்டு நீ ராஜ்யசாசனம் பண்ண போறங்கோ, நீங்க ரெண்டு பேருமா ராஜ்யசாசனம் பண்ண போறங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணான். உன்னோட நீ தர்மபத்னியாக இருந்தண்டு எத்தனையோ யாகங்களை ராமன் அனுஷ்டிக்க போறே அப்படின்னு எல்லாம் அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ண, அந்த ஆசீர்வாதம் மொத்தம் பொய்யா பூர்த்த. இப்ப ராமர் அந்த சரீரத்துல ஜீவனே இல்லாதவராக அவர் ஜீவசப்தம் இப்ப ஏன் சொல்றேன்னா, ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு ராமர் தன்னை மனுஷனா நினைச்சுட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன் இந்த வார்த்தை, ஜீவன்ற வார்த்தையை சொல்லி சொல்றேன். ஆகையால இப்படி ஒரு கஷ்டப்படுறாளு, இப்ப இந்த மாதிரி அவளுடைய வார்த்தையெல்லாம் பொய்யா போயிடுச்சேன்னு கதர்றா சீதா பிராட்டி. என்னுடைய தௌர்பாகியம் இப்படிப்பட்ட நிலை வருதுன்றது இது ஒரு பக்கம். ஆனா மகர்ஷிகளுடைய வார்த்தையும் பதிவிரதா சிரோமணிகளாக இருந்துருக்கிற அந்த ரிஷி பத்னிகளுடைய வாக்கியமும் பொய்யா போயிடுறது அப்படின்னு சொன்ன, அப்பதான் விபீஷனுடைய பொண்ணு கூட வர அவள் சொல்ற, ராமனுக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு கணக்கு வைதவியம் வந்திருக்குமா இருந்துனாக்க இந்த புஷ்பக விமானம் இருக்க உன்னை கீழே தள்ளிருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறவாள இந்த விமானத்துல ஏத்திருக்கவே ஏத்திருக்காது, இதுவே ஒரு அடையாளம் அப்படின்றான். அப்ப சீதா பிராட்டி தானும் நினைச்சு பார்த்துக்கிறான், தன்னிடத்துல இருக்கக்கூடிய அடையாளங்களை பத்தி நினைச்சு பார்த்துக்கிறான். விருதே சாரோமசே ஜங்கே தந்தாஷ்டா விரலாமம சங்கே நேத்திரே கரௌ பாதோ குல்பா ஊரு சமே ஜிதௌ அனுவத்த நகா ஸ்னிக்தா சமாஷ்டாங்குளயோ மம மம வர்ணோ மணி நிபா மிருதூன்யங்கருஹாணி ச பிரதிஷ்டிதாம் துவாதசாபிஹி மாமோச்சு சுபலக்ஷணாம். சுபலக்ஷணங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை லக்ஷணங்களும் இப்ப என்னிடத்துல தெரியுது. இப்ப இத்தனை லக்ஷணங்களோட நான் இருந்துட்டு இருக்கச்சே ராமர் இல்லாதவரா ஆயிடுவேறன்னா, ஆகையால அவள் சொல்ற வார்த்தையும் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சீதா பிராட்டி நினைக்கிறாளாம். அந்த மாதிரி இங்க வரச்சே சீதா பிராட்டியினுடைய ஒரு பாகதேயம், பவதி பாகதேயனு, பவதின்ற வார்த்தை பின்னாடி துவாம்னு சொல்ல போறார் அடுத்த வரியில வரச்சே, பவதின்றது பூஜார்த்தமாக சொல்ற வார்த்தை ஒன்னு சொல்லச்சு, பவதி பாகதேயன ஜீவன்னு அவர் உன்னுடைய சுக்ருத விசேஷத்தினால உன்னுடைய சௌமங்கல்யத்தினுடைய ஒரு விசேஷத்தினால அவர் இன்னும் ஜீவிச்சுண்டு இருந்துருக்கே ஜீவிச்சுண்டு இருந்துட்டே கல்யாணீம் துவாம் குசல மனகா கோசலேந்திரோ நியுங்கே துவாம் அனகா கோசலேந்திரா கல்யாணீம் துவாம் குசலம் அனுயுங்கே. நீ சௌக்கியமான்னு ஒன்ன கேட்க சொல்ற சீதை, நீ சௌக்கியமா இருக்கியான்னு சொல்லி சொல்றேராம். இப்ப யார் சொல்றேன்றதும் ஒரு பார்க்கணும், ராமருக்கு சில விசேஷனம், சீதா பிராட்டிக்கு சில விசேஷனம் உண்டு. இங்க சீதா பிராட்டியை பார்த்து கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்ற, கல்யாணி அப்படின்றதுக்கு வார்த்தைக்கே என்ன அர்த்தம், அதாவது நிருபாதிக கல்யாணத்துவம், எப்பவுமே மங்களகரமாக இருக்கிறது, ஒரு காரணத்தினாலேயோ ஒரு கால விசேஷத்திலேயோ இல்லாமல் எல்லா சமயத்திலையுமே மங்களத்தோட இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கோ இந்த சீதா பிராட்டி. ஆகையால அவளை வந்து அவளை பார்த்து ராமர் சொல்றார் கல்யாணின்னு சொல்லி சொல்றார். அதாவது கல்யாணி அப்படின்றதுக்கு சுபான்னு அர்த்தம், அஸ்பஷ்ட அபத்ர கந்த அதாவது அவளிடத்துல மங்கள இல்லாத விஷயம்ன்றது துளி கூட இல்லாததாக இருக்குமா, அது அவள் வந்து நிருபாதிக கல்யாணியாக இருந்துருக்கா. இப்ப அந்த மாதிரி
கல்யாணியாக எந்த பெண்ணும் இல்லை, யாருமே இல்லை, மகாலட்சுமி தான் இருந்துருக்கா அப்படின்றதுக்காக அர்த்தம். அதுல அவளுக்கு ஒரு விசேஷம், அதவா சாரு சர்வாங்கி ரட்சிதா சேன தேஜசா நசிஷ்யதி கல்யாணி நாக்னி ரக்னோ பிரவர்த்ததே அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னாக்க, இந்த பிராட்டியினுடைய ஒரு மங்களகரமான நிலையில நெருப்பே இருந்தா கூட பிராட்டியை கொளுத்தாது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமானவள், அப்படி மங்களகரமானவள், ஆகையால நசிஷ்டி கல்யாணி நாக்னிஹி அக்னௌ பிரவர்த்ததே, அந்த அக்னியிலேயே போய் விழுந்தாலும் கூட அக்னி இவளை கொளுத்தாதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவளுடைய ஒரு பாதிவிரத தர்ம, பதிவிரத தர்மத்தை அனுஷ்டிக்கிற ஒரு நிலை, அதை காட்டிலும் வேற என்ன மங்களம் வேண்டியிருக்கு? அதுதான் பெரிய மங்களம். அவள் எல்லா விதத்திலையும் மங்களமாக இருந்துருக்கிற அப்படின்னால அவளை கல்யாணி சர்வமங்கள சம்பன்னான் துவாம் அப்படின்னு அர்த்தம். ஆகையால உன்னை பார்த்து சொல்லி சொல்ற, உன்னை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னா, குசலம் துவாம் குசலம் அனுயுங்கே அப்படி குசலம் சீதே, சீதே நீ சௌக்கியமா இருக்கியா? இப்படி அவர் கேட்கிறேதான் நீ சௌக்கியம்னா. இப்போ இதுல இன்னொரு கோசலேந்திரஹா அனகஹான்னு ரெண்டு விசேஷனும் ராமருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனகஹா தோஷம் இல்லாதவர். இப்ப இங்க என்ன சொன்னேன், பவதி பாகதேயன ஜீவன், உன்னுடைய பாக்கிய விசேஷத்தினால ஜீவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த சரீரத்தோடு ஜீவிச்சு இருக்கிறதுக்கு முடியாது போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, சாதாரணமா வியாதி தான். அந்த வியாதி வரத்துக்கு கர்ம, நம்மளுடைய பாபம் அது காரணமாக இருந்துட்டு இருக்கும். கர்ம சம்பந்தமே இல்லாதவராக இருக்கிற அப்படின்னால பெருமாள் அந்த பாபத்துக்கு பிரசக்தி இல்லை. ஜன்மாந்திர கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன ஜாகியத்தே அப்படின்னு சொல்லியிருக்க. நம்ம ஜென்மாந்திரத்துல இப்ப இந்த ஜென்மால மாத்திரம் மட்டா பாபம் பண்றோமா? அது சொல்லத்தே சொல்றது, ஆரம்பத்தையே உடம்பு சரியாது இருந்துட்டு சின்ன குழந்தை தானே என்னடா பண்றது, அதுக்கேண்டா அது என்ன பண்ணிட்டு பாவம் அப்படின்னு சொன்னாக்க, ஜென்மாந்திர கிருத்தம் பாப்பம் வியாதி ரூபேன ஜாயத்தன்னு நாம கூட சொல்லிக்கலாம். நாம ஒன்னும் இந்த வருஷத்துல இந்த இந்த ஜென்மால நான் ஒன்னும் பெரிய தப்பே பண்ணல, இருந்தாலும் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மனசு கஷ்டப்பட்டுருந்தாருனாக்க, அது ஒன்றும் இல்லை, இந்த ஜென்மாவில் பண்ணாட்டா போன ஜென்மாவில் பண்ணிருக்கலாம் இல்லையோ, அந்த பாப்பம் தான் இப்போ வியாதி ரூபேன்னு ஆகிட்டு என்ன சொல்லியிருக்குன்னு. இப்போ இந்த வியாதின்றது ராமனுக்கு வரத்துக்கு பிரசக்தியே இல்லை, ஏன்னா கர்மகதமான சரீரம் கிடையாது பெருமாளுக்கு. ஆகையால அவர் அனகா, ஒரு விதமான தோஷமும் இல்லாதவராக இருந்துருக்கவர் அனகா. கோசலேந்திரஹா அப்படின்னு என்னன்னு சொல்ற, இவர் வந்து காட்டுல இருந்துட்டு இருக்கு. இவர் போய் சுக்ரீவனை ராஜா ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கு. இவரை போய் கோசலேந்திரஹான்னு தானே சொல்லிக்கிறதாக சொல்லி சொல்ற வார்த்தை இது, கோசலேந்திர சொன்னு ஹம்சம் சொல்றதா சொல்ற வார்த்தை இது. இது எப்படி வரும்? அபய பிரதான சாரத்துல மகாராஜா மகாராஜான்னு சுக்ரீவனை சொல்லுவேன், அது மகாராஜா யார் இதுக்கு தொன்னாதமிச்சத்தின்னு சொல்லி சொல்ற, லோக லோகநாதம் புறா பூத்வா லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்துண்டு ஒரு காலத்துல இருந்துண்டு, இப்போ ஒரு ஒன்ன போய் நாதனாக தனக்கு ரட்சகனாக விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது குரங்கு போய் ஒன்னு நாதனாக நினைச்சுட்டு சொல்றேன். அவ ஆரண்யகாண்டத்துல சொல்லி சொல்ற, மகர்ஷிகள்லாம் ராமன் காட்டுக்கு வந்த உடனே அவருக்கு எல்லாரும் சத்காரம் பண்றான், பூர்ண கும்பம் கொடுத்து அவரை ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் வரவழைச்சு எல்லாம் பண்றா. அப்ப வரவழிக்கச்சு ராமர் சொல்றேன், நான் ராஜ்ய பிரஷ்டன், எனக்கு ராஜசபத யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எங்க அப்பா தீர்மானம் பண்ணி ஏதோ காரணத்தினால அது நின்று போர்த்து அந்த ராஜ்யத்திலேயே இல்லாதபடி 14 வருஷ காலம் என்ன
காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா. இப்ப அந்த காட்டுக்கு போறதுக்கோசம், அந்த காட்டுல இருக்கணுமேன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேனே தவிர, ஒரு ராஜா வேட்டையாடுறதுக்கெல்லாம் வர மாதிரி நான் வரல காட்டுக்கு. நாட்டுல இருக்க முடியாத ஒரு சன்னிவேசம் எனக்கு, ஆகையால நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு போய் இப்படி புரஸ்காரம் எல்லாம் பண்றங்களேன்னு அந்த மகர்ஷிகளை பார்த்து ராமர் கேட்கறே. அப்போ அந்த மகர்ஷிகள்லாம் சொல்றான், நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா நராதிபன்னு. அப்பா ராமா, நீ காட்டிலேனா இரு நாட்டிலேனா இரு, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி சொல்ற. உங்களுடைய உன்னுடைய பிரஜைகளாக தான் நாங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ராமன சொல்லி சொல்ற. இப்போ அந்த மாதிரி ரீதியில இங்க கோசலேந்திரஹான்னு சொல்லி சொல்றாரா, என்ன ரீதியில இந்த இடத்துல சொல்லி சொல்றார் அப்படின்னா, சீக்கிரமே பட்டாபிஷேகம் போறது என்ன முடிய போறது இந்த ஒரு மாசத்துக்குள்ள. அது அதாவது ரெண்டு மாசம் சமயம், அந்த ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துக்குள்ள நீ வரணும், மாசாது ஊர்தம் நதி விஷயம்னு ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்னு அவ வேற சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அவர் ராவணன் வச்ச கெடுவோ ரெண்டு மாசம், 14வது வருஷம் முடியறதுக்கும் இன்னும் ஒரு மாசம் தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப 14வது வருஷம் முடிஞ்ச உடனே கட்டாயம் ராவண வதம் பண்ண போறேன், சீதையை அழைச்சிட்டு போக போறே, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, ராமர் தான் கோசலேந்திரனாக ஆக போறேர் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மனசுல நினைச்சுண்டு இந்த இடத்துல ஹம்சம் சொல்றதான வார்த்தையை போட்டிருக்க. கல்யாணின் துவாம் குசல மனகாம் கோசலேந்திரோனு ஸ்ரேயோ பவதி நியதம் தானி சர்வாணி சந்தா லக்ஷ்மியா தேவியா ஸ்தவச்ச புவனே லக்ஷணான்யாமனந்தி. ஹம்சம் முதல் முதல்ல பாக்கிறது இப்பதான் பாக்கிறது, இதுக்கு முன்ன பார்க்கல. ஸ்ரீ திருவடி தான் முதல்ல பார்த்தேன். அவர் பார்க்கச்சே துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபயன் லட்சணம் ராகவோர்ஹுதி வைதேகி தஞ்சேய மசிதே க்ஷணான்னு அந்த சீத்தையை பார்த்த உடனே அவர் சொல்லி சொல்றேன். அப்பா என்ன மாதிரி இருக்கா, என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து சொல்லி சொல்ற. ராமனுக்கு ஏற்ற உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் நண்பேயோன்னு உனக்கேற்கும்ன்ற வார்த்தை இருக்க அழ்வார் பாசுரம் இந்த மகர்ஷியினுடைய இந்த ஸ்லோகத்திலேருந்து ஏற்பட்டதுதான். இதனுடைய ஒரு தாக்கம் தான் உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்பதாக சொல்லி சொல்ற. ராமனுக்கு பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கிற தாயார் அத ஹனுமார் இப்படி திருப்பி சொல்றே, தாயாருக்கு ஏற்றவராக ராமர் இருக்கே பெருமாள் இருக்கே, சரி போனா போயிட்டு போறதுன்னு, சரி பெருமாளுக்கு ஏற்றவராக தாயார்னு இருக்கான்னு அப்படி வேணா சொல்லி போனா போறதுன்னு சொல்லி சொல்றது. அப்போ அந்த தாயாருக்கு ஒரு விசேஷம் ஹனுமார் திருஷ்டியில, ஆழ்வார் திருஷ்டியிலையும் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லச்சே இப்ப ஏசுஸ்ரேயோ பவதி நியத்தம் தானி சர்வாணி சந்தக சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவன் இந்த லக்ஷணங்கள் எல்லாம் சாமுத்திரிகா லக்ஷணங்கள் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறவர்கள் சத்துக்கள்லாம். இப்ப ஹம்சம் கிட்ட போறது, கிட்ட போகச்சே சீதா பிராட்டிய பாக்குறது. சீதா பிராட்டிய பார்த்த உடனே சீதா பிராட்டியினுடைய அங்க சௌஷ்டவங்கள் லாவண்யம் சௌகுமாரியம் இப்படி எல்லாத்தையும் பார்க்கறது, பார்த்த உடனே ஹம்சத்துக்கு தெரியறது. ஹம்சத்துக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது அப்படின்னா, லக்ஷ்மியா தேவியா ஸ்தவச்ச புவனே லக்ஷணான் ஞாமனந்தி. இந்த சரீர லக்ஷணங்கள்ல மிக உயர்ந்ததாக கருதப்படுபவை இந்த சாமுத்திரிகா லக்ஷணத்துல சொல்லச்சு. அதுல பிராட்டி பெரிய பிராட்டியாருக்கு என்னென்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டனவோ, மகாலட்சுமிக்கு என்னென்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டனவோ, அத்தனை லட்சணங்களும் சீதா பிராட்டியின் இடத்துல இருந்துட்டு இருக்கான். அத நான் மாத்திரம் சொல்லல, சத்துக்கள்லாம் சொல்லி சொல்ற அப்படின்னு. சத்துக்கள்ன்றவா யாரு அப்படின்னா, விபஸ்டித்து தான் சத்துன்னு சொல்றது, வித்வான் விபஸ்டித்துன்னு சொல்லி வித்வான் விபஸ்டித் தோஷஜகான்னு சொல்றது. ஆனா விபஸ்டித்துன்னு சொல்லச்சு விவிதம் பசித்தீத்து விபஸ்டித்துன்னு சொல்லி வியாக்கியானம் பண்ற.
ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பார்த்து அறிந்து கொள்பவர்களாக இருக்கிறவா யாரோ அவாதான் விபஸ்டித்துன்னு சொல்லி சொல்ற வார்த்தை. சத்தாக இருந்திருக்கிறவா குணக்கிராகியாக இருந்திருக்குவா ஒருத்தர் இடத்துல இருக்க. இப்ப சாதாரணமா லௌகிக்கமா லோகத்துல பார்த்தோம்னாக்க இங்க சத்ரஜஸ்தமோமயமான சரீரம் தான் நமக்கு எல்லாரிடத்துலயும் நல்ல அம்சங்களும் நிறைய இருக்கும், கெட்ட அம்சங்களும் இருக்கலாம். சில பேருடைய கண்ணுல நல்லதே படும், கெட்டது படவே படாது. சில பேருடைய கண்கள்ல கெட்டதுதான் படுமே தவிர நல்லதே படவே படாது. அந்த மாதிரி ஒரு நிலை இதுல சத்துக்களாக இருக்கிறவாள் கண்கள்ல எப்பவும் நல்லதுதான் படுமே தவிர கெட்டதே படாதான். அப்போ இந்த சீதா பிராட்டி விஷயத்துல சீதா பிராட்டிய பார்க்கச்சே சத்துக்கள்லாம் பார்க்கறான். ஸ்ரேயோ பவதி லக்ஷ்மியா தேவியா ஸ்தவச்ச புவனே லக்ஷணா ஞாமனந்தி. பெரிய பிராட்டியார் சமுத்திரத்திலிருந்து அவதரித்த அமிர்தகரம் மதனம் பண்ணச்சே சீதா லக்ஷ்மி தேவிக்கு என்னென்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டனவோ அத்தனை லட்சணங்களும் இப்ப நான் உன்னை பார்க்கச்சே எனக்கும் தெரியறது. சத்துக்கள்லாம் மகான்கள்லாம் சொல்லிருக்கா அப்படிப்பட்ட லட்சணங்களோட இருக்கிறவோ சீதா பிராட்டின்னு சொன்னா அது சத்தியமாக ஆறுது. அப்போ உன் முகத்திலையும் ஒரு விகாசம் ஏற்படுறது. சீதா பிராட்டியினுடைய முகத்துல ஒரு விகாசம் ஏற்படுறது. அந்த விகாசம் ஏற்படுறதுக்கு காரணம் ராமனிடத்துல இருந்து சந்தேசத்தை கொண்டு வந்திருக்குன்றதுனால, இந்த ஹம்சம் கொண்டு வந்திருக்குன்றதுனால சீதா பிராட்டியினுடைய முகத்துல ஒரு விகாசம் ஏற்படுறது. அந்த முக விகாசங்கள் அங்க சௌஷ்டவங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க ஏஷு ஸ்ரேயோ பவதி நியதம் தானி சர்வாணி சந்தா லக்ஷ்மியா தேவியா ஸ்தவச்ச புவனே லக்ஷணான் ஞாமனந்தி. பெரிய பிராட்டியாருக்கு இருக்கக்கூடிய லக்ஷணங்கள் எல்லாமே முழுமையாக உன்னிடத்துல இருக்கின்றன அப்படின்றது இப்ப நான் நிர்தாரணம் பண்ணிட்டேன் நானு அப்படின்னு சொல்ற. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே என்று வேதம் சொல்றது. தேவஹா அப்படின்னா எம்பெருமான். தேவனுக்கு தேவத்துவம் எப்படி வந்தது அப்படின்னா பிராட்டி ஸ்ரத்தான்றது பிராட்டியினுடைய திருநாமம், பெரிய பிராட்டி மகாலட்சுமியினுடைய திருநாமம். அந்த மகாலட்சுமியினுடைய சேர்க்கையினாலதான் பிராட்டி பெருமாளுக்கு தேவத்துவமே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி ராமனுக்கு சொல்லச்சே கூட அப்ரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யதா ஜனகாத்மஜா மாரீச்சன் சொல்ற வார்த்தை. மாரீச்சனை போய் ராவணன் கூப்பிடுறான், சீதைய அபகரணம் பண்ணிட்டு வரணும், நீ அதுக்கு சகாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ மாரீச்சம் அப்பா இந்த காரியத்துக்கு என்ன ஏவாத, நீ பெரிய சாகசமான காரியம். மாரீச்சன் வந்து ராவணன் காட்டுல ரொம்ப வயசுல பெரியவன், நான் உனக்கு உபதேசம் பண்றேன் நானு, ஏற்கனவே நான் ராமனிடத்துல அடிபட்டு சமுத்திரத்துல போய் விழுந்தவன் நானு, அது ஒரு பங்கு இருக்கட்டும்னாக்க இப்ப சீதா பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறச்சே ராமனுடைய தேஜஸ்ன்றது அளவிட முடியாதது. அப்புறமேயம் தத்தேஜா எஸ்எஸா ஜனகாத்மஜான்னு சொல்லி அதனால எனக்கு விருட்சேஸ்வாமி சீரகிருஷ்ணாஜினாமிரம்னு ஒவ்வொரு மரத்திலையும் நான் பாக்குறேன், ராமனை தான் நான் பாக்குறேன், அந்த அடி எனக்கு இன்னும் வலிக்கிறது, ஆகையில என்ன கூப்பிடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல உபதேசம் பண்றா. கேட்கல. அப்புறம் அவனுடைய போராது காலமோ நல்ல காலமோ தெரியல. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் ரிபுஷு நிகத்தே தான்னு சொல்லி சொல்ற. மாரீச்சன் மாதிரி இருக்கவள்லாம் ராமனுடைய திருக்கைகளால அந்த பிராணனை விடும்படியான ஒரு நிலை ஏற்படுறதற்க அதுவே அவளுக்கு எல்லாம் ஒரு பாக்கியம்னு சொல்லி சொல்லணும். இப்போ ஒன்னாலதான் பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுறது, அப்படிப்பட்ட லட்சணங்களோட நீ இருக்கிறதுனால அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப சத்துக்களாலே சொல்லப்பட்டதுன்னாக்க சத்துக்கள் யார் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கா? இப்ப ஹம்சம் வந்து சத்துக்கள் சொல்றான், இந்த மாதிரி மகான்கள் சொல்றான், இந்த மகாலட்சுமிக்கும் உனக்கும் சமானமான சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாள்.
இது என்ன பார்த்திருக்கு அப்படின்னாக்க, அதுல சாதாரணமா பிரீத்திய பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பா. அம்சம் வந்து ராமனுடைய தூதுவனாக, இந்த ஹம்சம் வந்து தூது போறதுக்காக ராமர் ஹம்சத்தை தேர்ந்தெடுத்திருக்க, ஹம்சமும் ஒத்துன்றது. அதுலயும் அந்த பேட ஹம்சம் ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பெண்ணு படுற கஷ்டம் தெரியும், ஆகையால நீ நிச்சயம் ராமனுக்காக தூது போ, ராமனுக்காக இல்லட்டா கூட சீதைக்காக தூது போகணும் என்று அந்த பேடை அந்த பெண் ஹம்சம் சொல்றதுனால இந்த ஹம்சமும் போறது. இப்ப தூது போகச்சே யாருண்ட தூது போறோமோ அவளை பத்தி சிந்தை பண்ணிட்டே இருப்போம், அவ என்ன பண்ணிட்டு இருப்பா, எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட குணத்தோட இருக்குவா, எப்ப போனா அவளோட நம்ம பேசலாம் அப்படின்றதுல, யார் யாரெல்லாம் அவளை சூழ்ந்து இருப்பா, எப்ப போனா ஏகாந்தமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி யோசனை பண்ணிட்டே போவா. அதே மாதிரி ஹம்சமும் கூட போற சமயத்திலயா அங்கங்க இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் சொல்ற வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளை கேட்டுருக்கு. அந்த வார்த்தைகளை கேட்கச்சேயே தெரிஞ்சுக்கிறது இந்த ஹம்சம் சீதா பிராட்டி மகாலட்சுமி மாதிரி உருவ அமைப்ப உடையவளாக இருந்துருப்பா அப்படின்றது. அந்த சத்துக்களுடைய வார்த்தை இங்க நேர வந்து சீதா பிராட்டிக்கு எதிர நிக்கச்சே சத்துக்கள்லாம் சொன்னால அது வாஸ்தவம் தான் அப்படின்னு இது நினைச்சுண்டு அவ வார்த்தைய இந்த இடத்துல சொல்றதாக ஒரு பாவம் அது. ஆகையால இவளை பார்த்து சொல்லி சொல்ற இந்த சீதா பிராட்டிய பார்த்து நீ சௌக்கியமா இருக்கியான்னு சொன்னார் ராமர் உனக்கு இந்த சமாச்சாரத்தை, நீ சௌக்கியமான்னு கேட்க சொல்லி சொன்னார், நீ இப்படிப்பட்டவளாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. ராமாயணத்துல அத்தவா சாரு சர்வாங்கி ரட்சிதா ஸ்வேன தேஜசா நனசிசு கல்யாணி நாக்னிரக்னோ பிரவர்த்ததே அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால அந்த சீதா பிராட்டியினுடைய தேஜஸ் இருக்க அது எல்லாத்த காட்டிலும் விசேஷமானது, ராமனுடைய தேஜஸோட காட்டிலும் விசேஷமானதுன்னு சொல்றது. நனசிசுதி கல்யாணின்னு ஒரு சமயத்திலையும் அவள் நாசத்தை அடைய மாட்டான்னு சொல்லியிருக்கப்படியால வந்து ஆகையால அன்னைக்கு சொல்லி சொல்ற. ஆக இந்த கவி ஹே கல்யாணி உன்னை பார்த்து சொல்ற, துவாம் குசலம் உன்னை குசலம் நீ சௌக்கியமா இருக்கியான்றத ராமர் கேட்டு வர சொல்லி சொல்ற என்று சொல்ற. அந்த சீதா பிராட்டியினுடைய சௌக்கியம்தான் எல்லாருடைய சௌக்கியம், அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஹம்சத்துக்கு கிடைக்கிறது. அந்த அதே மாதிரி பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்திருக்கிற ஒரு நிலை அனகா அப்படின்னு ராமரை சொல்லி சொல்றோம். அந்த ராமர் சீதை அவ ரெண்டு பேருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.